ஓம் சாந்தி. எல்லோரும் குஷி குஷியா இருக்கீங்களா? ஓம் சாந்தி பிரதர், குஷி குஷியா இருக்கிறோம். 6/3/2024 மறுளிய கேள்வி பதில் வடிவத்துல பார்க்கலாம். உயர்ந்த குறிக்கோளை அடையணும்னா எந்த விஷயத்துல ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும்? பாபா என்ன சொல்றாங்கன்னா, கண்களை பற்றிய விஷயத்துல மிகவும் ஜாக்கிரதையா இருங்க அப்படிங்கிறாங்க. இது மிகவும் ஏமாற்றம் கொடுக்கக்கூடியது. குற்றப்பார்வை மிகவும் தீமையை ஏற்படுத்தும். எனவே கூடுமானவரை தன்னை ஆத்மானு உணர்ந்து தந்தையை நினைவு செய்யுங்கன்னு சொல்றாங்க. சகோதரன் சகோதரன் என்ற பார்வையிலே பயிற்சி செய்யுங்க. அதிகாலையில எழுந்து தனக்கு தானே பேசுங்க. இனிமையான குழந்தைங்களை காமம் என்ற மகா எதிரிடம் மிகவும் எச்சரிக்கையாக இருங்கன்னு பகவான் கட்டளையிடுறார். சூப்பர் சூப்பர். எடுத்தோடனே எச்சரிக்கையோட ஆரம்பிச்சிருக்காரு. ம் எடுத்தோடனே எச்சரிக்கையோடவே பாபா ஆரம்பிக்கிறாரு. ம் தந்தை நம்மை தூய்மையாக்க வரும் பொழுது எவ்வளவு தொல்லைகள் வருகிறது? பாபா வர்றதே வந்து நம்மை தூய்மையாக்கத்தான். இதுல குழப்பம் அடையறதுக்கு எந்த விஷயமும் கிடையாதுங்கிறாங்க பாபா. விகாரத்தோட காரணமா தான் சண்டையெல்லாம் வருது. இது எது நடந்து முடிஞ்சதோ, தடைகள் ஏற்பட்டதோ, எதுவும் புதிய விஷயம் அல்ல. அபலைகள் மீதுதான் கொடுமைகள் ஏற்படுது. மற்ற சத்சங்கங்கள்ல இந்த விஷயங்கள்லாம் கிடையாது. இங்கு குறிப்பாக இந்த விஷயத்தின் காரணமா தான் சச்சரவே ஏற்படுது. இதனால தந்தை தூய்மையாக்க வரும்போது தொல்லைகள் ஏற்படுதுன்னு சொல்றாங்க பாபா. சூப்பர். தூய்மை ஆவதற்கு ஒரே ஒரு வழிதான் அப்படின்னு சொல்றாருல்ல, அது என்ன? அது எதுனா, தேர்ட் க்வெஸ்சன் கேக்குறீங்களா பிரதர்? ஆமா சிஸ்டர். வீடு திரும்பி செல்வதே தூய்மையாவதற்கான ஒரே வழின்னு சொல்றாங்க. அனைவருடைய வீடும், அனைவருமே வந்து வீட்டுக்கு போய் தான் ஆகணும். 2-4 பேர் மட்டும் அல்ல, முழு இந்த பதித்த உலகமே மாற வேண்டி இருக்கு அப்படின்னு பாபா சொல்றாங்க. எல்லாரும் அடிச்சு வச்சாவது அழிச்சிட்டு தூய்மையாக்கி அழிச்சிட்டு போயிடுவாரு. இந்த நாடகத்தின் விதியை யாருமே தவிர்க்க முடியாது அப்படின்னு ஏன் பாபா சொல்றாரு? இந்த நாடகத்தோட விதி வந்து ஆச்சரியப்படும் வகையில நல்ல முறையில அடையாளம் கண்டு கொண்டு ஞானம் கேக்குறாங்களாம். ஆனா அதுதான். வந்து மத்தவங்களுக்கும் ஞானம் கொடுக்கறாங்க. பிறகும் மாயா என்ன செய்யுதோ அவர்களையும் கூட தன் பக்கம் இழுத்துட்டு போயிடுது. இது எல்லாமே நாடகத்தோட அமைப்பா தான் இருக்கு. இந்த நாடகத்தோட விதியை யாருமே தவிர்க்க முடியாது அப்படின்னு பாபா சொல்றாங்க. நல்ல விஷயம். மாயை கிட்ட விழுறது, சங்கர் பார்ட்டி கிட்ட போய் விழுறது. ஏன்னா இது ஒரு பிரதர், சங்கர் பார்ட்டி இதை சொன்னாங்க பிரதர், அதை சொன்னாங்க பிரதர், உங்களை யாரு போன் எடுத்து பேச சொன்னது? அது ஃபஸ்ட்டே பேசிட்டு புலம்பிட்டு மைண்டே குழம்பிடுச்சுன்னா சரி இனிமேல்ட்டு எடுக்காதீங்கன்னா, இப்ப மறுபடியும் 4 நாள் கழிச்சு மறுபடியும் கால் பண்ணி சங்கர் பார்ட்டி இதை பண்ணாங்க. இப்ப நீங்க தான் மாய வரதான் செய்யும், நீங்க தான் பாதுகாப்பு கவசம் இப்ப வந்து போட்டுக்கணும். ஓம் மண்டலின்னு ஒரு குரூப் வந்திருக்கு பாத்தீங்களா ப்ரோ? ஆமா, அது ஓம் மண்டலி வந்து புதுசா எந்த கருத்தையும் திணிக்கிறது கிடையாது. இவங்க வந்து புதுசா ஒரு கான்செப்டே எல்லாம் உருவாக்கி வச்சிருக்கிறாங்க. சரி ஓகே சிஸ்டர். நேற்றுதான் ராஜ்யத்தை கொடுத்திருந்தேன், இப்பொழுது எல்லாத்தையும் இழந்து விட்டீர்களே அப்படின்னு பாபா எதை சொல்றார்? எல்லையில்லாத தந்தை சொல்றாரு, நான் உங்களுக்கு எவ்வளவு செல்வம் அழித்து விட்டு சென்று போனேன், எவ்வளவு தகுதியுடையவர்களா ஆக்கியிருந்தேன், உலகத்துக்கு எஜமானனா நான் மாத்தியிருந்தேன். நாடகப்படி உங்களுக்கு என்ன நிலைமை ஆகியிருக்கு? நீங்க அதே என்னுடைய குழந்தைகளா தான் ஆகியிருக்கிறீங்க. எவ்வளவு நீங்க செல்வந்தரா இருந்தீங்க, இந்த எல்லையற்ற விஷயத்தை பற்றி புரிந்திருக்கிறீங்கன்னு பாபா சொல்றாரு. பாபா ராஜ்யத்தெல்லாம் கொடுத்துட்டு போயிட்டு நம்ம இப்ப இழந்துட்டு நம்ம கீழான நிலையில இருக்கிறோம்னு சொல்றாங்க. இதை நம்ம புரிஞ்சிருக்கோம். எது அவர்களுடைய தவறு எதுவுமே கிடையாதுன்னு பாபா சொல்றார். எதுன்னா, ஒரு கதை இருக்கும். சிங்கம் வருது, சிங்கம் வருதுன்னு சொல்லிட்டே இருக்கிறாங்க. ஆனா சிங்கம் வர்றதே வரவே இல்லை. ஒரு நாள் வந்து உண்மையிலேயே சிங்கம் வந்துடுது. நீங்க கூட மரணம் வந்துடுது, மதம் மரணம் வந்துருச்சுன்னு சொல்லிட்டே இருக்கிறீங்க. இவங்க இத மாதிரிதான் சொல்லிட்டு இருப்பாங்க. விநாசம் ஆகுறதே கிடையாதுன்னு அவங்க கேர்லெஸ்ஸா இருக்காங்களாம். ஆனா ஒரு நாள் அவசியம் வந்து விநாசம் ஆகதான் போகுது என்பதை இப்போது நீங்க தெரிஞ்சிருக்கிறீங்க. தந்தை சொல்றாரு, அது அவர்களுடைய தவறு எதுவும் இல்ல, கல்பத்துக்கு முன்பு கூட இப்படிதான் நடந்திருக்கு அப்படின்னு சொல்றாரு. இப்படிதான் அலட்சியமா இருந்தாங்க, இப்படிதான் அலட்சியமா இருந்தாங்க அப்படின்ட்டு. சோ இது எதுக்கு மெயினா சொல்றாருன்னா, இந்த ஞானத்தை வந்து விலகி கொடுக்கணும். என்ன நம்ம கொடுக்கறோம் கேட்க மாட்டாங்க, இல்லைன்னா இவன் செத்து போயிடணும்னு பதற வேண்டான்றார்.
அது அவங்க நடிப்பு அப்படிதான். நம்ம நடிப்பு நம்மளால கொடுக்காம இருக்க முடியாது, அவங்களால எடுக்க முடியாது. அதனால அவங்க கடைசி வரைக்கும் அலட்சியமாவே தான் இருப்பாங்க அப்படின்னு பாபா சொல்றார். சொர்க்கத்தில் பொருட்களும் வீடுகளும் எப்படி இருக்கும்னு பாபா சொல்றார். சொர்க்கத்துல வந்து வைர வைடூரியங்களால் ஆன அரண்மனைகள் இருக்கும்னு சொல்றாரு பாபா. எல்லா பொருட்களுமே வந்து தங்கத்தால ஆனதாக இருக்குமா, அங்க ரெண்டு மூணு மாடிகள் கட்ட வேண்டிய அவசியம் எல்லாம் கிடையாது, நிலத்திற்காக செலவு செய்ய வேண்டியதும் இல்ல, எல்லாமே தயாரா இருக்கும் அப்படின்னு பாபா சொல்றாங்க. தந்தையோ முற்றிலும் சாதாரணமானவர்னு பாபா ஏன் சொல்றார்? தந்தையும் வந்து முற்றிலும் சாதாரணமா இருக்கிறாரு, ஆடை ஆகியவை அனைத்தும் அதேதான், சிறிது வித்தியாசமே கிடையாது. சன்னியாசிங்க வந்து வீட்டை விட்டுட்டு சென்று காவி உடை அணிஞ்சுக்கிறாங்க, இவருடையதும் அதே உடைதான், தந்தை மட்டும் பிரவேசம் ஆகி இருக்காரு, மற்ற எந்த ஒரு வித்தியாசமும் இல்லை. பிரம்ம பாபாவ உடைய சொல்றாங்க பாபா, மற்ற எந்த ஒரு வித்தியாசமும் இல்லை. எப்படி தந்தை குழந்தைங்களை வந்து அன்போட பராமரிக்கிறாரோ வளர்க்கின்றாரோ அதே மாதிரி இவரும் செய்கிறாரு, எந்த ஒரு அகங்காரத்தோட விஷயமும் கிடையாது, இது முற்றிலும் சாதாரணமாக இருக்கிறாரு பாபா அப்படிங்கிற. அதாவது ஒருத்தருக்கு ஒரு சின்ன குறி பாக்குறது அல்லது ஏதோ அந்த பிரசனம் சொல்றது இந்த மாதிரி சின்ன சின்ன சித்தி வேலை வந்தாலே அவங்களை கையில பிடிக்க முடியாது. இப்ப அகோரிகள் இந்த மாதிரி எல்லாம் எவ்வளவு, ஆனா உண்மையிலே கடவுளே வர்றார், ஆனா எவ்வளவு அமைதியா இருக்கிற அது அதை யோசிச்சு பார்க்கும்போதுதான் நமக்கு தெரியும். ஏன்னா இப்ப சமீபமா ஒருத்தர் சின்ன வயசுல அகோரின்ட்டு ஒருத்தர் சொல்லிட்டு இருக்கிறாரு, இப்ப அதுதான் ரொம்ப வைரலா போயிட்டு இருக்குது. அவ்வளோ அகங்காரத்தோட பேசுறது, இங்க உண்மையிலே கடவுள் வர்றார் அவ்வளோ சாதாரண. ஏன்னா அதோட கம்பேர் பண்ணும்போதுதான் ஓ இவர் எப்படி, அதாவது வந்திருக்கிறது கடவுள், ஒண்ணுமே இல்லாதவங்க எல்லாம் அப்படி சொல்றாங்களே அப்படின்றது கம்பேர் பண்ணும்போது தெரியும் பாபாவுடைய அந்த பணிவு தன்மை. 84 பிறவிகளின் தோற்றங்கள் எப்படி இருக்கும்னு பாபா சொல்றார். 84 பிறவிகள்ல உங்களுக்கு அதே 84 தோற்றங்கள் கிடைக்குதுங்கிறாரு பாபா. முந்தைய கல்பத்துல கிடைச்சிருந்த அதே தோற்றம் தான் இப்பயும் கிடைக்கும், இதுல எந்த வித்தியாசமும் ஏற்பட முடியாதுங்கிறாரு. இன்னொரு விஷயம் என்னன்னா, அந்த ஒரு தடவை கிடைச்ச தோற்றம் மீண்டும் உங்களுக்கு கிடைக்காது ஒரே கல்பத்தில். ஆமா, அது அடுத்த கல்பத்துல அந்த தோற்றம் யாருக்குமே கிடைக்காது எக்ஸாக்டா, கொஞ்சமாவது வித்தியாசம் இருக்கும்ன்றார். மரணம் தலை மீது உள்ளது என்பதை பாபா அதை பத்தி என்ன சொல்றார்? மரண தலை மீது இருக்குன்னு பாபா சொல்றாங்க. நாடகப்படி ஒரு ஆதிசநாதனா தேவி தேவதா தர்மத்தை வந்து ஸ்தாபனை மற்றும் மற்ற தர்மங்களோட விநாசம் ஆக போகுது. அணுகுண்டுகள் கூட தயாரிச்சுட்டே தான் இருக்கிறாங்க. இயற்கையோட பேரழிவு வந்து ஏற்படுது, எல்லா கட்டிடங்களும் இடிந்து விழுந்துரும், வகையில பெரிய பெரிய கற்கள் விழும்னு சொல்றாரு பாபா. எவ்வளவுதான் உறுதியான கட்டிடமா இருந்தாலும், அஸ்திவாரம் உறுதியா இருந்தா கூட, ஆனால் எதுவுமே இருக்க போறது இல்ல அப்படிங்கிறாங்க பாபா. அப்ப அவங்க பூகம்பத்தால இது ஒன்றும் ஆகாதுன்னு நினைக்கிறாங்க. எவ்வளவுதான் 100 மாடி கட்டிடங்கள் கட்டினாலும் விநாசம் ஆகியே தீரும், இவை ஒன்றும் இவை அந்த இதெல்லாம் ஒண்ணுமே இருக்கவே போறது இல்ல அப்படின்னு பாபா சொல்றாங்க. எதிர் சென்றால் சுடப்படுவீர்கள் என பாபா கூறுகின்றார். சில நாடுகள்ல வந்து அரசாங்க உத்தரவுப்படி குறிப்பிட்ட அந்த நேரத்துல வந்து யாரும் வெளியே வரக்கூடாது அப்படின்னு உத்தரவு போட்டிருப்பாங்கல்ல, ஊரடங்கு உத்தரவு. ஊரடங்கு உத்தரவு அந்த மாதிரி வந்து போட்டிருப்பாங்க, இல்லாவிடையே சுட்டு விடுவோம்னு அவங்க சொல்லுவாங்களாம் வெளில வந்தா. அதே மாதிரி பாபா சொல்றாங்க, விஹாரத்தில் சென்றீர்கள் என்றால் சுடப்படுவீர்கள், இது பகவானோட கட்டளைன்னு பாபாவே சொல்றாங்க. சம சம எதோட எதோ கம்பேர் பண்றாரு பாபா. பாபா ராவணனுடைய தூதுவன் யார் என பாபா கூறுகிறார். சத்யுகத்துல வந்து காலன் இருக்க மாட்டான், ராவணனும் இல்ல அப்படின்னா காலன் பின் எங்கிருந்து வருவான், அவன் வந்து ராவணனோட தூதுவன்னு பாபா சொல்றாரு. சத்யுகத்துல காலன் இருக்க போறது இல்ல, ராவணனும் இல்ல, அப்ப வந்து காலன் எங்கிருந்து வர்றான், அப்ப வந்து அவன் வந்து ராவணனுடைய தூதுவன் சொல்றாரு பாபா. ஓ, அப்ப ராவணனுடைய தூதுவன் வந்து சத்தியுகத்துல கிடையாது. சம சம எப்பொழுது மகான் புண்ணிய ஆத்மான்னு சொல்லுவாங்க? எப்பன்னா தாகத்துல இருக்கும், எவருடைய தாகத்தையும் தணிப்பதுதான் மிகப்பெரிய புண்ணியம் அப்படிங்கிறாங்க பாபா. தண்ணீர் கிடைக்கலன்னா எப்படி தாகத்துல தவிச்சிட்டு இருக்கிறாங்களோ அந்த மாதிரி ஞானம் கிடைக்காத போது
தாகம் தணிப்பவராய் ஆகுங்க. நீங்க எப்படி உணவு ம் உண்பதற்காக நேரம் ஒதுக்குறீங்க, ஏன்னா அது ம் அவசியமா இருக்குது இல்லையா, அந்த ம் மாதிரி இந்த ம் புண்ணிய காரியம் செய்யறதும் அவசியமா ஆனது. எனவே ம் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளணும், ம் அப்பதான் வந்து மகான் புண்ணிய ஆத்மான்னு சொல்லுவாங்க அப்படிங்கிறாங்க பாபா. சூப்பர் சூப்பர். இது எப்போ வந்து சொல்லுங்க. எப்படி நம்ம எல்லாருக்கும் வந்து பாபாவோட ஞானத்தை எடுத்து கொடுக்கறது தான் புண்ணியமான காரியம். இது எப்படி நம்ம வீட்டு வேலையெல்லாம் நம்ம செய்யறோம், அதுக்காக நேரத்தெல்லாம் ஒதுக்குறோம், அதே மாதிரி நம்ம சேவைக்குன்னு தனியா ஒரு நேரத்தை ஒதுக்கி நீங்க செய்யுங்க அப்படிங்கிறாங்க பாபா. எவ்வளவு எக்ஸாம்பிள், எவ்வளவு இதா கொடுக்குறாங்க. கரெக்ட். எனக்கு நேரமே இல்லைன்னு சமைக்காமல இருக்கிறோம், சாப்பிடாமல இருக்கிறோம், அந்த மாதிரி நேரத்தை ஒதுக்க சொல்றார். சூப்பர் சூப்பர். எப்பொழுது பாபாவின் உதவித்தொகை கிடைத்து கொண்டே இருக்கும்? நடந்து முடிந்தவற்றுக்கு முற்றுப்புள்ளி வச்சு தைரியமா முன்னேறி செல்லும் போது பாபாவோட உதவி கிடைச்சிட்டு இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. சூப்பர் சூப்பர். சம முரளி, தேங்க்யூ பாப் தாதா, லவ் யூ பாப் தாதா. ஓம் சாந்தி, ஓம் சாந்தி பாபா, தேங்க்யூ.